கர்த்தர் இந்த தருணத்தை எனக்கு தந்தபடினால் நான் ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய சாட்சியை நான் ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் உன்னை தூக்கி எடுத்து ராஜாக்களுக்கு முன்பாக நான் உன்னை நிறுத்துவேன். அந்த வசனம் என்னுடைய சாட்சி. கர்த்தரை அறியாத குடும்பத்தில், விக்கிரகத்தை வணங்குற குடும்பத்தில் பிறந்தவள் நான். கர்த்தரை பற்றி ஒன்றும் அறியாதவள் நான். என்னுடைய குடும்பத்தில் தாய், தகப்பனார், எனக்கு ரெண்டு சகோதரர்கள் உண்டு, ஒரு சகோதரி உண்டு. நாங்கள் நன்றாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம், எல்லா வசதியும் இருந்தது, பணம் இருந்தது, எல்லாம் இருந்தனாலும் திடீரென்று தாய் சுகவீனமானார்கள், மிகவும் பலகீனமானார்கள். மருத்துவத்தில் கொண்டு போன பொழுது அவர்களுக்கு என்ன வியாதி என்று மருத்துவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அடிக்கடி அவர்களை நாங்கள் டாக்டரிடம் கொண்டு போவோம். இது காலாகாலமாய் ஆயிக்கொண்டிருந்தபடினாலே மனதிலே ஒரு சோர்வு, ஒரு பயம், எதிர்காலத்தில் பற்றி ஒரு சந்தேகம், என்னவா இருக்குமோ, எப்படி இருக்குமோ, தாய் உயிரோடு இருப்பார்களா என்று. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என் தாயாரோட குடும்பத்தில் அவர் மூத்த சகோதரர் மரித்து போனார், மூத்த சகோதரி மரித்து போனார்கள், மூன்றாவது என் தாய் சுகவீனமா இருந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே அவர்கள் தாப்பனார் தெரிஞ்ச ஒரு காரியம், அவர் ஜாதகத்தை சோசியரிடம் கொண்டு போய் காண்பித்த பொழுது இந்த சகோதரியும் உயிரோடு இருப்பது கஷ்டம்தான் என்று சொன்னார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கே போவது, யாரிடம் உதவி கேட்பது என்று அறியாதபடிக்கு எல்லா தீர்த்தஸ்தலத்துக்கும் போய் எங்களால் முடிந்த வேண்டுதல்களை நாங்கள் செய்தோம். எல்லாவற்றிலும் ஒரு ஏமாற்றம், எல்லாவற்றிலும் ஒரு சந்தேகம்தான், சந்தேகத்தோடு தான் நாங்கள் திரும்பி வந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு சகோதரி, வீடு வீடாக போய் ஊழியம் செய்கிற ஒரு சகோதரி, என் தாயை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் ஆண்டவரை பற்றி என் தாயிடம் சொன்னார்கள். என் தாய் எப்படியா தனக்கு சுகம் வேண்டும் என்றுதான் ஒரு நிர்பந்தத்தில் இருந்தபடியினாலே அந்த சகோதரி சொன்ன காரியத்தை ஏற்றுக்கொண்டார், தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த வியாதி எப்படி மர்மமாக வந்ததோ, மர்மமாகவே அந்த வியாதி அவர்களிடத்தில் போய்விட்டது. இது கர்த்தர் செஞ்ச அற்புதம். பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த சூழ்நிலை நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால், மேடையில நின்று சொல்ற காரியம்தான் பெரிய ஊழியம் என்று நம்ம நினைக்க கூடாது. உங்க வாழ்க்கை பயணத்திலே, நீங்க படிக்கும் கல்லூரியில இல்ல காலேஜ்ல உங்களுக்கு யாருக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு தருணம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க விதைக்கிற விதை ஒரு பெரிய விதை. அந்த விதைத்தின் நிமித்தம் எப்பேற்பட்ட குடும்பம் ரட்சிக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் பரலோகம் அதை குறித்து உங்களுக்கு ஒரு சாட்சி கொடுக்கும். ஆனபடினாலே உற்சாகமா எங்கெங்கே ஊழியம் செய்ய வாய்ப்பு கிடைக்கதோ தைரியமா நீங்க ஊழியம் செய்யுங்கள். என் தாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பின்பு அவர்கள் பிள்ளைகளையும் கர்த்தருக்குள் வழி நடத்தணும் என்று விரும்பினார்கள். என் தாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டபடினாலே நானும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும் என்றதான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் நான் அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. நான் என் வழிபாடுகளை பின்பற்றினேன். எப்பொழுது போல் கந்தசஷ்டி வாசிப்பேன், பூஜை செய்வேன், எல்லாம் என்னுக்கு என்னால் முடிந்ததோ எல்லாவற்றையும் செய்து எப்படியாவது என் தாய் பெற்ற சந்தோஷத்தை, இந்த விக்கிரகம் மூலமாய் நானும் இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்னும் வைராகியமாய் என்னுடைய வழிபாடுகளில் நான் ஈடுபட்டேன். நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஈடுபட்டேனோ மனதில் அதிகமான விரக்தி, அதிகமான ஏமாற்றம், கடவுள் என்னோட பேச வேண்டும் என்ற தாகம் எனக்குள்ளாய் ஆழமாக இருந்தபடினாலே நான் எவ்வளோதான் அந்த கடவுளோடு பேசினால் கூட பதில் பேச்சில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் எல்லாவற்றிலும் ஏமாற்றம் அடைந்த நான் ஒரு நாள் என்னை தாழ்த்தி கர்த்தருக்குள்ள என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நீர் மெய்யான தேவன் என்றால் என்னுடைய உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை கழும் என்று ஒரு சிறிய ஜெபம். ஒரு நாள் இரவு எல்லாரும் தூங்கின பிறகு அழுது என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். அன்றைக்கு ஒப்பு கொடுத்த நாளிலே புதிய சமாதானம், இதுவரைக்கும் என் அழுத்தின பாரம் என்னை விட்டு நீங்கிற்று, என்னுடைய பலவீனங்கள் என்னை விட்டு நீங்கிற்று, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஜீவனுள்ள தேவன் பட்சத்தில் இருக்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்றதான ஒரு தைரியம். அது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஒரு தைரியம் தான் நான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு தைரியம் அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அன்றையிலிருந்து ஆண்டவரோடு என் வாழ்க்கை பயணம் தொடங்கியது. என்னுடைய டென்த்தில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். டுவெல்த்தில் மிகவும் கடினப்பட்டு படித்தேன். வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு டாக்டர் ஆகணும்னு விரும்பினேன். அதுக்கு ஏற்ற மாதிரி கடினமாக உழைத்தேன். ஆனால் ரிசல்ட் வரப்ப எனக்கு ஒரு பொறியியல் கல்லூரியில் தான் இடம் கிடைத்தது. அது எனக்கு மிகவும் பெரிய ஏமாற்றமாக இருந்தது. எவ்வளோ ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம், எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்ன தேவன் ஏன் என்னை மருத்துவ கல்லூரிக்கு ஆண்டவர் கொண்டு போகவில்லை என்றதான சந்தேகத்தோடு நான் இருந்தேன். ஒருவேளை இன்னைக்கு இங்கே இருக்கிற உங்களுக்கு நான் எவ்வளோலாம் எஃபர்ட் எடுக்கிறேன், நான் எவ்வளோலாம் ட்ரை பண்ணுறேன், ஆனால் ஒன்றுமே எனக்கு வாய்க்கலையே என்று நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருப்பீங்களானால், உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்குள் இருக்குமானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சரியாததான் செய்கிறார். நீங்கள் ஏன் பயப்பட வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம். உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது
எல்லாம் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் உங்களை ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு நேராக தான் தூக்கி கொண்டு போகும். பொறியியல் கொறியூரில் சேர்ந்தேன், 4 வருஷம் படித்தேன். என் வீட்டில் இருந்தால் சபைக்கு போக முடியாது, என்னால் என் தகப்பன் ரட்சிக்கப்படலை. அனுபடினாலே எனக்கு வெளியே ஒரு கல்லூரியில் இடம் கிடைத்தது, ஹாஸ்டல் இருந்தேன். ஆண்டர் நான் இப்போ கூட யோசித்து பார்த்தேன், அந்த நாட்களிலே எனக்கு ஊழியத்தில் ஆண்டர் அழைப்பார்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை என் இருதயத்தில் இருந்ததே கிடையாது. ஏதோ சபைக்கு போகிறதுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சா போதும் அப்படி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். 4 வருஷம் பொறியியல் கல்லூரியில், பொறியியல் கல்லூரி சப்ஜெக்ட்ஸை காட்டிலும் கர்த்தரை பற்றி அதிகமாய் அறிந்தேன். சபைக்கு போனேன். 4 வருஷம் ஆண்டவரனை அதிகமாய் பக்குவப்படுத்தினார், பலப்படுத்தினார். ஞானஸ்தானம் எடுத்தேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றேன். 4 வருஷம் நல்ல ஆவியில் நிறைய நல்ல ஆவிக்குரிய பலத்தோடு கூட வீட்டுக்கு திரும்பி வந்தேன். திரும்பி வந்த பொழுது சபைக்கு போக முடியாது, எல்லாமே ஒரு சிறைச்சாலை போல ஒரு அனுபவம். என் தாப்பனார் மிகவும் அருமையான தாப்பனார், ஆனால் மிகவும் கண்டிப்பான தாப்பனார். அவர் எதிர்பார்த்ததை நாங்கள் செய்ய வேண்டும், அவர் விரும்பினபடி நாங்கள் நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு குடும்பத்தில் வாழ்ந்த எனக்கு, ஆண்டவரே எனக்கு சபைக்கு போக ஒரு விடுதலை இல்லையா என்று அநேக நாட்கள் நான் அழுதது உண்டு, ஆண்டவரை நோக்கி கதறின நாட்கள் உண்டு. அப்பொழுது என் தாப்பனார் சொன்னார், இனி உனக்கு திருமணம் ஆக வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி அநேக வரங்களை தேட ஆரம்பித்தார். என்னுடைய இருதயத்தில் ஒரு காரியம் நான் தீர்மானித்தேன், எனக்காக உயிர் கொடுத்த ஆத்தும நேசுடைய இருதயத்தை நான் உடைக்க கூடாது, என்னை தெரிந்து கொண்ட தேவனுக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அந்த நாளிலே ஆண்டவருக்கென்று நான் அர்ப்பணித்து என் தாப்பனாரோட தைரியமாய் சொன்னேன், ஒரு அவிசுவாசியை நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று. இது சொன்னது நிமித்தம் வீட்டில் அநேக குழப்பங்கள், ஒரே பிரச்சனை, ஒரே கண்ணீர். 4 வருஷம் கண்ணீரின் பாதை, தனிமையின் பாதை. ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தது நிமித்தம் சபையாரால் உதவி செய்ய முடியவில்லை, உறவுகாரர்களால் உதவி செய்ய முடியவில்லை. யாருடைய உதவியற்ற ஒரு சூழ்நிலை, தனிமையாக நின்று கொண்டிருந்தேன். அநேக நாட்கள் அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வந்தப்போ மேலே போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே என் வாழ்க்கை உமக்காக நான் அர்ப்பணிக்கிறேன், ஆனா நீங்க எனக்கு ஏற்ற துணையை தாங்க, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று ஆண்டவர்கிட்ட எத்தனையோ நாட்கள் கதறி நாட்கள் உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் எல்லா வாலிபர்களும் விரும்புறது போல என்னுடைய வாழ்க்கை துணை குறித்து நானும் சில விருப்பங்கள் வைத்திருந்தேன். ஆண்டிடத்தில் சொன்னேன், இப்படியாக இருக்க வேணும், 1, 2, 3 அநேக பாயிண்ட்ஸ் எழுதி நான் வைத்து ஆண்டிடத்தில் ஜபம் செய்தேன். ஒரு நாள் ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், அந்த பேப்பரை கிழித்து போடு என்று. அது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. எப்படி நல்ல காரியங்கள் தான் கேட்கிறேனே, ஏன் ஆண்டவர் கிழித்து போட சொல்கிறார் என்று. ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்தேன். ஒரே வாரத்தில் என்னுடைய திருமணம் சகோதரர் ஐசக் ஜோவோடு நிச்சயமானது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை உங்க தாய் தகப்பன் கர்த்தர் அறியாதவர்களா இருக்கலாம், இல்ல அவங்க மற்ற வரன் தேடி போகக்கூடிய அளவுக்கு வசதியோ தகுதி இல்லாதவர்களா இருக்கலாம், நீங்க உண்மையும் உத்தம இருதயத்தோடு நீங்க ஆண்டவரை தேடுவீர்கள் என்றால் புழுதியிலும் குப்பையிலும் இருந்து உங்களை தூக்கி எடுத்து ராஜாக்கள் முன்பாக நிறுத்துவார். எந்த ஒரு சபை அனுபவம் கிடையாது, சண்டே ஸ்கூல் அனுபவம் கிடையாது, யூத் ஃபெலோஷிப் அனுபவம் கிடையாது. அனுபவம் இல்லாத என்னை எத்தனையோ வருஷம் ஊழியத்தில் அனுபவம் உள்ள ஒரு ஒரு ஒருத்தரோடு என்னுடைய வாழ்க்கை இணைக்கப்பட்டால் உண்மையிலேயே புழுதியிலிருந்தும் குப்பையிலும் எடுத்து என்னை தூக்கி ராஜாக்கள் முன்பாக நிறுத்துகிறார். அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவனை தான் நீங்களும் நானும் வணங்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு காலையில் உங்களுக்கு நான் சொல்ல ஒரு காரியம் என்னன்னா, வாழ்க்கையில சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை டிலே ஆச்சுன்னா கூட சோர்ந்து போகாதீங்க, ஏன்னா உங்கள் பட்சமாய் நின்று உங்களுக்காக யுத்தம் செய்ய ஒருத்தர் இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை அறிகிறவர் ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக சென்று கோணான பாதைகளை செவையாக்க அவரால் மாத்திரம்தான் முடியும். ஒருவேளை நல்ல நண்பர்கள் இருக்கலாம், அவர்களால் ஓரளவுதான் உதவி செய்ய முடியும். ஆனால் முற்றிலுமாய் கரை சேர்க்க வல்லமுள்ள தேவன், தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அன்பான சகோதரி சகோதரிகளே, உலகம் ஒரு போக்கில் போனாலும் கூட நமக்கென்று ஆண்டவர் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீயம் வச்சிருக்கிறார். ஒருவேளை நானால் வாழவே முடியாது, எனக்கு வாழ்க்கையே இல்லை, எனக்கு எதிர்காலமே இல்லை அப்படிங்கிற சந்தேகத்தோடு நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு முன்பாக நான் ஒரு சாட்சியா இருக்கிறேன். எத்தனையோ நாட்கள் எதிர்காலம் இருக்குமா, நமக்கு ஒரு அவிசுவாசிய திருமணம் பண்ணி வச்சிருவாங்களா, கர்த்தர் நம்மளை கைவிட்டுருவாரா, மனிதருடைய உதவி இல்லை, சபையின் உதவி இல்லை, யாருடைய உதவியும் இல்லை, கர்த்தரே உடைய தூதர்களை அனுப்பி இப்படிப்பட்ட ஒரு நல்ல எதிர்காலத்தையும் ஒரு ஊழியத்தில் ஒரு எதிர்காலத்தையும் கர்த்தர் எனக்கு செய்வார் என்றால் இன்றைக்கு சவாலாக உங்களுக்கு சொல்றேன், என்னை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் நிச்சயமாக இந்த உலகத்திலே கர்த்தருக்கென்று நீங்கள் தைரியமாக வாழ்ந்து காட்டலாம். ஆனால் ஒன்றே ஒன்று நீங்க செய்ய வேண்டும், உங்கள் கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமாக நீங்க நடக்கிறீங்களா, உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு ஜீவமா இருக்கிறதா, ஆண்டவரோடு நீங்க ஐக்கியப்பட்டு ஆண்டவரோடு அதிகமான உறவோடு நீங்க இருக்கிறப்ப God will guide you step by step. அவர் சொல்வார், உங்க சத்தம் உங்க காதுகளிலே அந்த சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியமும் விசுவாசம் இருக்குமானால்
நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் உண்டு. கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார்.